கிருஷ்ணகிரி மாவட்ட புதிய தலைமுறை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாவட்டத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம். தமிழக அரசின் முதன்மை செயலாளர் பீலா ராஜேஷ் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழக அரசின் முதன்மை செயலாளரும் கிருஷ்ணகிரி மாவட்ட கண்காணிப்பு அலுவலருமான பீலா ராஜேஷ் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டார். பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அங்கிநாயனப்பள்ளி கிராமத்தில் செயல்படக்கூடிய அரசு கலை அறிவியல் மகளிர் கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர் விடுதியில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு மாணவிக்கு முறையாக உணவுகள் சுகாதாரமாக தயாரிக்கப்படுகிறதா, அரசின் திட்டங்கள் மாணவிகளுக்கு எளிதாக கிடைக்கிறதா என ஆய்வு செய்தார். அதைத் தொடர்ந்து மாணவிகளுடன் கலந்துரையாடிய அவர் அரசின் திட்டங்களை பயன்பெற்று திரளாக படிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையையும் மாணவிகளிடம் முன்வைத்தார். அதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அனைத்து துறை அலுவலர்கள் கலந்தாய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பீலா ராஜேஷ், தமிழக அரசின் திட்டங்கள் எளிதாக மக்களுக்கு விரைவாக சென்றடையும் வகையில் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தார். குறிப்பாக வீடு தேடி மருத்துவம், வீடு தேடி கல்வி போன்ற திட்டங்கள், உங்கள் தொகுதியில் நான் முதலமைச்சர், வானவில் மன்றம் போன்ற திட்டங்கள் மக்களுக்கு மாணவர்களுக்கு எளிதாக சென்றடையும் வகையில் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அதிகாரிகளிடம் முன்வைத்தார். இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானுரெட்டி, மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜேஸ்வரி உட்பட அனைத்து துறை அதிகாரிகளும் மாவட்ட அலுவலர்களும் திரளாக கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரியில் வணிகர் சங்கங்களின் சார்பில் மனு அளிப்பு போராட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்ட வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகே இன்று மனு அளிப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு மாவட்ட வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் கண்ணன் தலைமை வகித்தார். இதில் மாவட்டம் முழுவதும் இருந்து ஏராளமான பெரு மற்றும் சிறு வணிகர்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர். இதில் வணிக வரித்துறை சாலமாக டெஸ்ட் பர்ச்சேஸ் என்கிற ஒரு திட்டத்தை கடந்த சில மாதங்களாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக டெஸ்ட் பர்ச்சேஸ் என்கிற திட்டம் என்பது சிறு வணிக நிறுவனங்கள், பெரு வணிக நிறுவனங்கள் வாடிக்கையாளருக்கு விற்பனை செய்யக்கூடிய அந்த பொருட்களுக்கு உரிய ரசீது வழங்க வேண்டும் என்பதாகும். அப்படி ரசீது வழங்காத நிறுவனங்கள் மீது அபராதம் விதிக்கும் நடவடிக்கையில் வணிக வரித்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு வணிகர் சங்க பேரமைப்பு கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவித்துள்ள நிலையில் தற்போது வணிக வரித்துறை சார்பாக அந்த சிறு மற்றும் குறு வணிக நிறுவனங்களுக்கு சென்று அங்கு விற்பனை செய்யக்கூடிய பொருட்களுக்கு ரசீது வழங்கப்படவில்லை என கண்டிருந்தால் அவர்களுக்கு அதிகபட்சமாக 20,000 முதல் 50,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த அபராத நடவடிக்கையை கைவிட வேண்டும் எனவும் இந்த மனு அளிப்பு போராட்டத்தில் வலியுறுத்தியுள்ளனர். பெரும் வணிக நிறுவனங்கள் விற்கக்கூடிய பொருட்களுக்கு ரசீது வழங்கப்படும் நிலையில் சிறு குறு வணிக நிறுவனங்கள் ரசீது வழங்க முடியாத சூழல் நிலவுகிறது. எனவே இனிவரும் நாட்களில் ஒரு 6 மாத காலத்திற்குள் சிறு வணிகர்களுக்கு முறையாக பயிற்சி வழங்கப்பட்டு அவர்கள் விற்பனை செய்யக்கூடிய பொருட்களுக்கு ரசீது வழங்கும் வகையில் நடவடிக்கை வணிகர்கள் சங்கங்கள் மூலம் எடுக்கப்படும். அதுவரையில் இந்த 6 மாத காலத்திற்கு வணிக வரித்துறையானது இந்த டெஸ்ட் பர்ச்சேஸ் திட்டத்தின் மூலமாக கள ஆய்வு செய்வது, அபராதம் விதிப்பது போன்ற நடவடிக்கையை கைவிட வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இதனை அடுத்து கோரிக்கை அடங்கிய அந்த மனுக்களை மாவட்ட வணிக வரித்துறை அதிகாரிகளிடம் வழங்கினர். இதில் மாவட்டம் முழுவதுமிருந்து ஏராளமான சிறு மற்றும் பெரு வணிகர்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு 500 ஏழை எளிய பெண்களுக்கு இலவச நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திமுக இளைஞரணி செயலாளரும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா திமுகவினர் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் சார்பில், கிருஷ்ணகிரி நகரம் சார்பில் இன்று உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 500 ஏழை எளிய பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவுக்கு திமுக பிரமுகர் கிரி தலைமை வகித்தார். கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 500 ஏழை எளிய பெண்களுக்கு புடவை போன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் நகர செயலாளர் நவாப், மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.